ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் ஸோ பார்த்தனா விட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸாம்ஸ்டர் வந்து இது பிளே கிரௌண்டில் வந்து பைக் ரைட் த்ரீ டி கேம் இட்டு இருந்தாங்க ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஃபோர் சிஸ் எடு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொடுத்துருந்தாங்க நைட் டைம் ப்ளே பண்ணிங்கன்னா ஸ்லோவாக வருது ஆனால் பகல் டைமில் கொஞ்சம் ஸ்பீடாக வரும் மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு கேம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு நாலு கீ வரைக்கும் எடுக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து நாலு கேம் இருக்குது ஒரு நாளைக்கு பதினாறு கீ வரைக்கும் எடுக்கலாம் ஸோ இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மூணு கேம் எப்படி ப்ளே பண்ணுது அண்ட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளே பண்ணாலும் கீ வராது ஸோ அதுவும் ஒரு பிரச்சனைக்கு என்னென்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் நான் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க டவுட் நீங்கள் வந்து மறக்காம கம்மியில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க போய் வீடியோ போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா ஒன்று நான் பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தா ட்ரெயின் மைனர்னு ஒரு கேம் இருக்குல்ல இது வந்து பார்த்தலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம் ஈஸி மீன்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து எப்போ நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ்ட் பண்ணிடலாம் மற்றது வந்து எப்போ தருவாங்கன்னு தெரியல பட் இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம் எந்த டைமில் கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு அண்ட் என்னோட ஒப்பினியன் வந்து என்ன வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுங்க ஏன்னா வந்து அப்டேட்டட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கீழாம் தராங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டோர்லேருந்து பண்ணதால் சில அப்டேட்டே வரல அதனால் அந்த ஈவெண்ட் வந்து ரன் ஆகாது ஸோ நான் ப்ளே ஸ்டோர்லேயே பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெயின் மைனர் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோல் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஈவெண்ட்டுன்னு அந்த ஆம்ஸ்டர் ஃபோட்டோ காட்டணும் காட்டினா மட்டும் தான் பார்த்தா அந்த ஈவெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி காட்டலனா இல்லை ஸோ அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா வந்து ப்ளே ஸ்டாலில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் மாதிரி தான் இருக்கும் ஒரு சில ஃபோனுக்கு விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு சில ஃபோனுக்கு வரல ஸோ எனக்கும் ஒரு கேம் இதுலேருந்து வரல அதில் என்ன நான் வந்து காட்டுறேன் ஸோ இப்போ இந்த கேம் என்ன பண்ணி பார்ப்போம் இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸியும் என்ன பண்ணால் ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து சுற்றி சுற்றி வந்து ஒரு இருக்கிற மரத்துலாம் வெட்டும் ஸோ வெட்ட வெட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து ஆடுன்னு கேட்கும் ஸோ ஆடு நான் என்னென்னா வச்சுக்கோங்களேன் வேறு ஒன்றுமே இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு அந்த மிஷினை வந்து ஆட் பண்ணுறீங்க அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெட்டும் இப்போ அது லெவல் டூவில் ஒன்று இருக்குது ஒன்ல ஒன்று இருக்குது இப்போ இன்னொன்று ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் லெவல் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துடுச்சு இப்போ நான் வந்து மேர்ச் பண்ணுறேன் ஸோ மேர்ச் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்லுக்கு ரெண்டு வந்து இடையே லெவல் டூவாக மாறிடும் ஸோ நீங்கள் வெட்ட வெட்டவட்ட என்ன வேணும்னா பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாரி ஏறும் இதான் உங்களோட காசு ஸோ அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மேலே போச்சுன்னா உங்களை அது மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து சென்டரில் வந்து லைட்டாக நிறுத்திடுங்க நிறுத்திங்கன்னா அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வாலெட்டுக்கு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகை நீங்கள் வந்து ட்ரிப் பண்ணலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் மெரிச்சு பண்ணுறேன் ஸோ மெரிசு பண்ணுறது அப்புறம் பார்த்தா லெவல் ஒன்லுக்கு ரெண்டு ஆகிடுச்சு இப்போ லெவல் டூவில் ரெண்டு இருக்கா அதையும் நான் மெரிச் பண்ணுறேன் இப்போ லெவல் த்ரீ வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து ஸோ என்ன பண்ணுறீங்க மெரிச் பண்ணுறீங்க ஆட் பண்ணுறீங்க உங்களோடய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெட்டும் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கெப்பாசிட்டி ஸோ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஸோ அந்த பார் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக பணம் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போய் இந்த ஸ்டோரேஜில் போடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதிரி பண்ணிகிட்டே வர வர இங்கே பாருங்கள் ஆம்ஸ்டர் அங்கே அங்கே நிற்கும் அது கரெக்டான பண்ணி நம்ம இப்போ க்ளியர் பண்ணி விடணும் ஸோ கிளியர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு மொத்தம் மூணு ஆம்ஸ்டர் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஒருக்கி தருவாங்க ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு ஆம்ஸ்டரா இந்த மாதிரி சுற்றி வந்து எடுத்தாகணும் இது டக்குன்னு எடுக்கணுன்னா சொல்லலாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அப்டேட் பண்ணி பண்ணி ஸ்பீடு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சா தான் உங்களால் முடியும் ஸோ நானும் கொஞ்சம் ஸ்பீடில் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆம்ஸ்டர் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் கலெக்ட் பண்ணது ஒரு பார்த்தோம்னா இப்படி வந்துருச்சு பாருங்கள் ஸோ இன்னும் ரெண்டு நான் வந்து கலெக்ட் பண்ணணும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மூணு ஆம்ஸ்டர் எடுத்துட்டேன் எடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோடை காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ நான் வந்து ஆம்ஸ்டர் கம்ப்யூட்டர்ட்டில் போயிட்டு அது என்ன கேமோ அதில் போய் தான் நீங்கள் பேஸ் பண்ணணும் ஸோ வேறு எதில் பேஸ் பண்ணாதீங்க ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் இந்த கோடும் சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோடு எடுத்துட்டேன் இதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்துருச்சு இப்போ மாதிரி நீங்கள் இன்னொரு கோட் எடுத்தாகணும் ஸோ போக போக நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேகமாக கட் ஆகுது அந்த பக்கத்தில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான பூஸ்டும் இருக்குது அது பாருங்கள் ஸோ நிறைய நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஆம்ஸ்டர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் உள்ள ஒரு ஆம்ஸ்டர் ஒழிஞ்சு இருக்குது அடுத்த ஆம் இந்த ஸ்டேஜில் இங்கே ஒன்று இருக்குது ஸோ இன் கேஸ் வரலாம் என்ன ஒன்றும் இல்லை அந்த கேம் டெய்லி பண்ணி மட்டும் இன்ஸ்டால் சால் பண்ணுங்கள் இல்லை டேட்டா வைரஸ் பண்ணிட்டு பண்ணால் கூட ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது அதனால் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தினா வந்து மைக்லோன் ஆர்மீ இருக்கலை ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் இன்னும் வரல ஸோ பாருங்கள் அந்த ஈவெண்ட் வந்து இல்லை ஷோ ஆகவே இல்லை ஸோ அந்த கேம் ப்ளே மட்டும் எப்படி சொல்லி உங்களுக்கு ஷோ வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஸோ சில மொபைல்ஸில் வருது ஆனால் இப்போ என் மொபைல் வந்து பார்த்தா வரல என்ன அப்டேட் வந்து விடலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணி இந்த மாதிரி வந்து வெளியே வந்து இந்த மாதிரி எனிமிஸை பார்த்து நீங்கள் வந்து அடிக்கணும் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பத்து கோல் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க அது வச்சு என்ன பண்ணுறீங்க இந்த கம்பியூட்டர் பாக்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இல்லை உங்களோட குளோன் வரும் ஸோ இவர் வந்து பந்து பார்த்தா உங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஸோ எனிமிஸ் அடிப்பார் அடிச்சடிச்சு என்ன பண்ணுன்னா இருக்கிற கோல்டு வந்து நீங்கள் சேர்க்கணும் சேர்த்து இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை நீங்க அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு லைஃப் கம்மியாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது இன் கேஸ் லைஃப் கம்மியாக ஆச்சுன்னா நீ சேர்த்துட்டேன் உள்ளேருந்து வந்துடுவீங்க இல்லை நீங்கள் இப்போயே ஏற்றினோன்னா என்ன பண்ணி ஜஸ்ட் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்தீங்கன்னா ஸ்லோவாக ஏறும் இந்த படுவில் சென்டரில் ப்ளஸ் போட்டுருக்கேன் இங்கே வந்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஏறும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இருக்குது அந்த முப்பது வச்சு என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் சைடில் வந்து இது ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கொடுக்குறாங்க ஸோ எண்பது குத்து கத்தி வாங்கினீங்கன்னா ஸோ கொஞ்சம் வெப்பன் பவராக அடிக்கும் ஸோ அது ரைட் சைடில் வந்து பதமாக வரும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து அடிச்சடிச்சு அன்லாக் பண்ணணும் ஸோ மேலே வந்து பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பத்து எடுக்க சொல்லுது அந்த மிஷின் முடிச்சால் வந்து பதினோரு கோடு கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது அப்படி இல்லை அதுக்கு ரெண்டாவது மிஷின் ஒன்று இருக்கும் அது பதினஞ்சு கிலோ சம்திங் என்னமோ தான் அது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு வந்து பதினோரு டக்குன்னு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து நான் முடிச்சுட்டேன் இது வந்து ஏரில் நான் போட விரும்பலை ஆ ஒரே இப்போ வந்து பார்த்திங்கனா வந்து எனக்கு இப்போ தான் வந்திருக்கு ஸோ மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ எனக்கு அப்டேட் வந்துடுச்சு போல் ஸோ இந்த மாதிரி சில டைம் காட்டில் காட்டாது ஸோ காட்டாத என்ன நான் பார்த்திங்கனா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேமில் எவ்வளோ ப்ளே பண்ணாலுமே உங்களுக்கு கோடு வராது இந்த மாதிரி காட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு இதில் காட்டுங்க காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க வரலன்னா டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒரு பத்து கிலோ முடிங்க ஸோ முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக காட்டும் ஸோ இப்போ அந்த எண்பது பாயிண்ட் எடுத்துனா என்ன பண்ணுறேன்னா கத்தி வந்து அன்லாக் பண்ணிக்கிறோம் ஸோ கத்தி மஸ்ட்டு இப்போ இது ஓப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடு ஒன்று வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணினே இருங்க ஸோ அதே சில டைம் ஷோ ஆகும் இல்லை நீங்கள் சுற்றி தேடி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டாவது இதில் பதினஞ்சு கில் முடிச்சுட்டேன் நான் முடிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோடு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த பதினஞ்சு கில் தான் நான் வந்து எடுத்தேன் ரைட் இப்போ வந்து இந்த ரெண்டாவது மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் சரி கோடு கொடுத்துருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொதல் மிஷின் இல்லை ரெண்டாவது மிஷின்னு மூணு மிஷினில் எப்படின்னா கொடுப்பாங்க லக்க பொறுத்து இல்லை வாலண்டியர் ஆட்ஸும் வரும் ஸோ அந்த வாலண்டியரை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பார்க்குற பார்த்தாகணும் நல்லா ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களே கொடுத்து பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அது வந்து ஸ்கிப் பண்ண முடியாது இது மாதிரி நோட்ல லேட் பிரேக் வரும் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ நான் அந்த எடுத்து போய் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ரைட்டுங்க வந்து பாருங்கள் ஓரிக்கி ரிசீவ் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து பார்த்தா செயின் கியூபுங்கிற இந்த கேம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கேம் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ விளையாடிருப்பீங்க பட் எனக்கு பிடிக்காதுனால் ரொம்ப டைம் ஆகும் இல்லை கோடு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இந்த கேம் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுனா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கினே வரணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணாதீங்க டப்பு டப்பு டப்புன்னு பண்ணுங்கள் ஏன்னால் கோட் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க அது கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது டக்கு டக்குன்னு தள்ளி விடுங்க பார்த்துக்கலாம் ஸோ தோத்தானால மடி வந்து கூட ஆடிக்கலாம் ஸோ இல்லை பாருங்கள் ஆம்ஸ்டி மட்டும் வந்து காட்டுது இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ண 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 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கோட் காட்டாம ஆரம்பிக்கும் ஸோ பார்ப்போம் எனக்கு எத்தனை பாயிண்ட்டில் காட்டுதுன்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் நேரம் விளையாடேன் பட் வரவே இல்லை இந்த பக்கத்தில் பத்துல நூறு இவெண்ட் வந்துருக்கும் ஸோ இந்த ஈவெண்ட்டுலேயும் போய்கிட்டு நீங்கள் பேக் கூட வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி பண்ண சில டைம் வரது நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட்டே நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் பதினொன்று கோடு கொடுத்தாங்க ஸோ லக்கை பொறுத்து போல் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும் ஏன்னு தெரில ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு கோடை நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ எல்லாத்தையும் ஒரு ஒரு கோடு நான் சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் இதில் வந்து பதினஞ்சு பதினஞ்சு கேம் ட்ரை எடுக்கிறது ஸோ இந்த கேமில் உள்ள டவுட் சொன்னால் வந்து மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு இந்த இதில் எந்த கேம் பிடிச்சிருக்கு நாலு கேம்னு சொல்லி நீங்கள் வந்து கம்மசில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் விலை சண்டே போகும் வரைக்கும் ஸ்டேட்யூனா பாய்